हाँ, गुड मॉर्निंग स्टूडेंट्स. नीट क्वेश्चंस सेशन सिक्स नाम इको क्वेश्चन अदकान पॉइंट्स डिस्कशन इकल. फर्स्ट क्वेश्चन इंपॉर्टेंट साइट फॉर फॉर्मेशन ऑफ ग्लाइकोप्रोटीन्स एंड ग्लाइकोलिपिड्स. ग्लाइकोलिपिड्स ग्लाइकोप्रोटीन्स फॉर्मेशन साइट नंबर वन गोल्गी अपैरेटस, नंबर टू प्लास्टिड, लाइसोसोम, वैक्यूल. वैक्यूल्स स्टोरेज इन द मेन, लाइसोसोम डाइजेशन इन द मेन, प्लास्टिड्स नॉट कंसर्न्ड विद प्रोटीन्स. सो प्रोबेबली आंसर विल बी गोल्गी अपैरेटस. नाउ लेट अस सी. Answer A is correct. कारण मेंना Golgi apparatus principally performs the function अडिपड़ेला सेय कुड़िया वेले एनन चुन्ना packaging materials. एन materials? That is protein materials produced by ribosome. Golgi apparatus is the main site of formation of glycolipids and glycoproteins. और ribosome produce पन्ना प्रोटीन स्मूथ एंडोप्लाज्मिक रेटिकुलम प्रोड्यूस पड़ लिपिड्स गोल्गी अपैरेटस एडिशनल मटेरियल्स ऐड पड़ी रीपेक पड़े. सो गोल्गी अपैरेटस इज दि मेन साइट फॉर प्रोडक्शन ऑफ ग्लाइकोलिपिड्स एंड ग्लाइकोप्रोटीन्स. नाउ लेट्स गो टू नेक्स्ट क्वेश्चन. विच वन ऑफ द फॉलोइंग आल्सो एक्ट एज अ कैटलिस्ट इन ए बैक्टीरियल सेल. कैटलिस्ट एक्ट पड़क ஐட்டம் என்ன? SNRNA. SNRNA னா ஸ்மூத் அல்லது ஸ்மால் ஸ்மால் நியூக்ளியோலஸ் RNA. RNA ல பல டைப் இருக்கு. மெசஞ்சர் RNA, ட்ரான்ஸ்ஃபர் RNA, ஏராளமான வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் வந்து ஸ்மால் நியூக்ளியோலஸ் RNA, HNRNA, ஹெட்ரோஜினஸ் RNA. அது வேறு வெவ்வேறு விதமான மாலிக்யூல் சைஸில் இருந்து இருந்துச்சுன்னா HNRNA. ரொம்ப ஸ்மால் சைஸ் மாலிக்யூல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா SNRNA. இந்த ரெண்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் மெசஞ்சர் RNA இது மாதிரி RNAஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அதனுடைய பிரிகசர் அதனுடைய பிரிவிய ஸ்ட்ரக்சரை இந்த மெசஞ்சர் RNA டைப்புக்கு அது மாத்தறதா இருந்தா, ட்ரான்ஸ்ஃபர் RNA டைப்புக்கு அது மாத்தறதா இருந்தா, அப்ப இந்த ஸ்மால் நியூக்ளியோலஸ் RNAவும் ஹெட்ரோஜினஸ் RNAவும் அந்த வேலையை செய்யுது. அடுத்து 30S RNA, 23S RNA. 23S RNA ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிளிவேஜ் மூலமா 45 ல இருந்து வருதுங்கறதெல்லாம் பார்த்தோம். இது ரிபோசோமல் RNA, ரிபோசோமில் இருக்கக்கூடிய RNA. அடுத்து 5S RNA. கிளிவேஜில் 5S RNA மட்டும்தான் இதில் உற்பத்தி ஆகாதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது அவுட் சைடில் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சி என்ன? 23S ரிபோசோமல் RNA. இது ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஆல்சோ இன் ஏ பேக்டீரியல் செல். அதுதான் க்வெஸ்சன். எப்படி கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது? 23S RNA பேக்டீரியாவில் ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பேர் ரிபோசைம். எது கேட்டலிஸ்ட்டாக எப்போ ஆக்ட் பண்ண முடியும்னா, என்சைம் தான் கேட்டலிஸ்ட்டாக மெஜாரிட்டியாக ஆக்ட் பண்ண முடியும். இட் இஸ் ரிபோசைம். ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரிபோசைம் என்சைம் தேவை. அந்த ரிபோசைம் என்சைம் வந்து 23S RNA-ல இருக்குது. 23S RNA இஸ் ஃபவுண்ட் இன் லார்ஜ் சப் யூனிட் ஆஃப் ரிபோசோம்ஸ் ஆஃப் பேக்டீரியா. பேக்டீரியாவுடைய ரிபோசோமில் 70S ரிபோசோம் இருக்குன்னு, 70S ரிபோசோம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய 23S RNA அந்த லார்ஜ் சப் யூனிட்டில் இருக்குது. அதில் தான் ரிபோசைம் என்சைம் இருக்குது. ஸோ ஆன்சர் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பெப்டைட் சிந்தசிஸ் இன்சைட் எ செல் டேக்ஸ் பிளேஸ். ஒரு செல்லுக்குள்ளே பெப்டைட் சிந்தசிஸ் எங்கே நடக்குது? அதான் முக்கியமான அடிப்படையான கேள்வி. பெப்டைடுங்கிற டைப் ஆஃப் புரோட்டீன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குதா,
क्रोमोप्लास्ट रिबोसोम क्लोरोप्लास्ट एबीसीडी फोर क्वेश्चन्स आर देयर वेर आंसर सी इज करेक्ट व्हाट इज सी सी इज रिबोसोम ऐ करेक्ट पेप्टाइड इज एक्चुअली प्रोटीन चेन प्रोटीन प्रोटीन फॉर्मेशन चेन அதனால ரிபோசோம் இஸ் தி கரெக்ட் தி செல்லுலர் ஃபேக்டரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசைசிங் புரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸுங்கிறதும் பேப்டைட் சிந்தசைஸும் ஒன்று தான் இட் இஸ் தி ரிபோசோம் குவெஸ்டினை மாற்றி கேட்டிருக்கிறாங்க புரோட்டீன் சொல்கிற போல பெப்டைன் சொல்லியிருக்கிறாங்க பெப்டைட் செயின் இஸ் தி புரோட்டீன் ஃபார்மேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட் குவஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ எல்லா செல்லுக்கும் டிஎன்ஏ இருக்குது என்ன ப்ரோகரியேட்டாக இருந்தாலும் சரி யூகரியேட்டாக இருந்தாலும் சரி அப்போ என்னோடய மீனிங் என்னென்னா செல் ஆர்கனல்ஸ் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸில் அதுக்குன்னு தனியாக டிஎன்ஏ எதை வச்சிட்ருக்கு அதுதான் கேள்வி நம்பர் ஒன் மைட்டோகாண்ட்ரியா நம்பர் டூ டிக்டியோசோம் நம்பர் த்ரீ லைசோசோம் நம்பர் ஃபோர் பெராக்சிசோம் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெராக்சிசோம் லைசோசோம் டிக்டியோசோமுக்கு டிஎன்ஏ கிடையாது மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும்தான் டிஎன்ஏ இருக்குது தனி டிஎன்ஏ இருக்குது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது சிம்பயாட்டிக்கில் பழைய பேக்டீரியாவுடைய சிம்பியாசிஸ்லேருந்து உருவானதான் மைட்டோகாண்ட்ரியா அதனால் தனி டிஎன்ஏ அதுக்கு இருக்குது ஸோ மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ் கண்டெய்னிங் டென்ஸ் கிரானியூல்ஸ் அலாங் வித் ரிபோசோம்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இட்ஸ் டிஎன்ஏ இஸ் சர்க்குலர் இன் நேச்சர் அதனுடைய நம்பர் ரெண்டுலேருந்து ஆறு டிஎன்ஏக்குள்ளே இருக்கும் செல் ஆர்கனலில் செப்பரேட் டிஎன்ஏ உள்ளது ரெண்டு இது ஒன்று குளோரோபிளாஸ்ட் இன்னொன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பிசைட்ஸ் டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியா ஹேஸ் ஆர்என்ஏ அண்ட் இட்ஸ் ரிபோசோம் 70S ரிபோசோம் தஸ் ஏ கம்ப்ளீட் புரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி என்னென்ன புரோட்டீன் சிந்தசைஸ்க்கு தேவையோ ஆர்என்ஏவும் இருக்குது கோடிங் கொடுக்குற டிஎன்ஏவும் இருக்குது 70S ரிபோசோம்ஸும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்குது ஸோ இட் இஸ் பிகம் ஏ புரோட்டீன் சிந்தசிஸ் மிஷினரி ப்ரெசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி செமி ஆட்டோனாமஸ் ஆர்கனல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் செமி ஆட்டோனாமஸ் தனியாக டிஎன்ஏ இருக்கிறதுனால தான் ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் டிக்டியோசோம் பிளைசோசோம் ப்ராக்சிசோம் டூ நாட் ஹேவ் தேர் ஓன் டிஎன்ஏ அது ஏற்கனவே சொல்லியாச்சு என்ன ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் குவஸ்டின் தி மெயின் ஏரியா ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ செல் இஸ் ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குன்னு தெரியும் சைட்டோபிளாசம் இருக்குன்னு தெரியும் நியூக்ளியோபிளாசம் இருக்குன்னு தெரியும் ஏராளமான ஆர்கன்ஸும் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதில் செல்லுடைய வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஒரே டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இல்லை வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எந்த இதில் நடக்குது நம்பர் ஒன் பிளாஸ்மா மெம்பரேன் நம்பர் டூ மைட்டோகாண்ட்ரியான் த்ரீ சைட்டோபிளாசம் ஃபோர் நியூக்ளியஸ் இந்த நாலுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்பெசிஃபிக் ஒர்க் நடக்கும் வேரியஸ் டைப் ஆஃப் ஒர்க் இருக்காது மைட்டோகாண்ட்ரியானில் வேரியஸ் டைப் ஆஃப் ஒர்க் இருக்காது செல் ரெஸ்பிரேஷன் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நியூக்ளியஸ்லேயும் கோடிங் ஒர்க் இன் தி மெயின் அண்ட் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ரிபோசோம் ஃபார்மேஷன் மெயினாக நடக்கும் ஸோ சைட்டோபிளாசம் வில் பி தி ஆன்சர் சி இஸ் கரெக்ட் தட் இஸ் சைட்டோபிளாசம் மெயின் செட் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஒரு செல்லுடைய வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு சைட்டோபிளாசம் நடக்குது சைட்டோபிளாசம் இஸ் அ அக்வஸ் சப்ஸ்டன்ஸ் செமி லிக்விட் கண்டெய்னிங் எ வெரைட்டி ஆஃப் செல் ஆர்கனல் ஏராளமான செல் ஆர்கனல் அதுக்கு உள்ளே தான் இருக்குது வித் நான் லிவிங் இன்க்ளூஷன் நான் லிவிங் எலிமெண்ட்ஸும் கூட செல்லுக்கு தேவையான எலிமெண்ட்ஸும் கூட சைட்டோபிளாஸ்டில் தான் இருக்குது ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் இன்னும் சொல்லப்போனால் மைட்டோகாண்ட்ரியான சைட்டோபிளாஸ்டுக்குள்ள தான் இருக்குது என்ன ஸோ இட் பிகம்ஸ் தி கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆர்கனல்ஸ் ஸோ இந்த இடத்துல தான் செல்லுடைய வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் சீ இன் தி நெக்ஸ்ட் செஷன்